சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். நான் தான் உங்கள் மணிபாரதி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணன் மோகன்ஜியோட அடுத்த படத்தோட ஒரு சூப்பர் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ரீசெண்டாக அண்ணன் மோகன்ஜி கஷத்ரியன் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதை பற்றி சொல்லியிருக்காருன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் படத்தோட அனைத்து அப்டேட்டுகளையும், அவருக்கான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் இருக்கும் உறவுகளையும் பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து பார்ப்போம். யூடியூப் சேர்ந்த அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உங்களுக்கு அந்த உறவு எப்படின்னு கேட்கும்பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு உறவு. மருத்துவர் ஐயாவுடன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமும் பற்றும் வைத்துள்ளேன். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அந்த தொண்டர்கள் அனைவரும் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னுடைய பூர்வீகம் வந்து திண்டிவனம். திண்டிவனத்தில் நான் பிறந்ததுனால அங்கே நான் எங்கே பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை தான் நான் பார்த்துருக்கேன். நான் ஊருக்கு போகும்போது எல்லாம் அதனால் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குதுன்னு அண்ணன் மோகன்ஜி சொல்லியிருக்காரு. அதே போலயே அந்த நெறியாளர் அடுத்த கேள்வியும் கேட்கும்போது, அடுத்த படத்தை பற்றி கேட்கும்பொழுது அதுக்கு அண்ணன் ஒரு அருமையான பதில் கொடுத்துருக்காரு. திரௌபதி டாக்டர் ஐயாவின் அறிக்கையை வச்சு தான் நான் படமாக்குனேன். அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. அந்த படத்தை முதல்ல பார்த்தது மருத்துவர் ஐயா. பார்த்துட்டு எனக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அந்த 10,000 ரூபா தான் இது வரைக்கும் டாக்டர் ஐயா படத்துக்காக எனக்கு கொடுத்த காசு. அதை தவிர மற்றபடி எனக்கு எதுவும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் டாக்டர் ஐயாவிடம் நான் இதை போய் கேட்டேன்னா எனக்கு உடனே செய்து தருவாருன்னு பெருமிதப்படுத்தியிருக்காரு டாக்டர் ஐயாவை. அதே போலைய அடுத்த படத்தோட அப்டேட்டையும் அதே ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அடுத்த படம் என்னென்னா டாக்டர் ஐயாவின் அறிக்கையை தான் எடுத்து வச்சுருக்கேன். ரீசெண்டாக வந்த அறிக்கை, அதை தான் படமாக ஆக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நான் விரைவில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்த படம் வந்து டாக்டர் ஐயாவின் அறிக்கையை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் திரௌபதி வந்து ஐயாவை முதல்ல பார்த்தனால மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அந்த படத்தை சொன்னார். அடுத்தது ருத்ர தாண்டவத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போலயே அடுத்ததும் டாக்டர் ஐயாவோட அறிக்கையை தான் நான் படமாக்க போகிறேன்னு அண்ணன் ஓப்பனாக சொல்லிட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம், விரைவில் அதுக்கான அப்டேட் வரும். மோகன்ஜி அண்ணன் அஃபிஷியல் ஐடியிலிருந்தும் நம்ம வன்னியர் மீடியா யூடியூப் சேனல்லேருந்தும் அதுக்கான அப்டேட்டுகள் வரும். மோகன்ஜி அண்ணனோட அடுத்த திரைப்படம் எதுவாக இருக்கும் என்று நீங்களும் சொல்லுங்கள். டாக்டர் ஐயாவின் அறிக்கையை எந்த அறிக்கையை படமாக்க போகிறாருன்னு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டாக்டர் ஐயாவின் அறிக்கையை படமாக்க போகும் மோகன்ஜி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, அண்ணனே சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அறிக்கையை அவர் ஸ்கிரிப்ட் ஆக்கி வச்சுட்டாரா மூவியாக, அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் அதுக்கான அறிவிப்பை நான் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால்